அவர்களின் ராஜதிலகம் அத்தியாயம் 51 சிறை வீடு. பணிமகன் அளித்த பதில் எந்த சந்தர்ப்பத்திலும் எப்பேற்பட்ட நெருக்கடியிலும் உணர்ச்சிகளை காட்டாத பல்லவ இளவலின் முகத்தில் கூட ஓரளவு திகைப்பை மட்டுமின்றி வியப்பையும் விளைவிக்கவே அவன் உடனடியாக பணிமகனுடன் உரையாடல் ஏதும் தொடங்காமல் தான் இருந்த அறையின் ஓரத்துக்கு சென்று அங்கிருந்த சாளரத்தின் மூலம் வெளியே நோக்கினான். காலை நேரத்தில் கதிரவனின் கதிர்கள் காட்டு மரங்களின் இலைகளையும் ஊடுருவி சென்றதால் ஆங்காங்கு நீல பாளங்களாகவும் திட்டுக்களாகவும் விழுந்திருந்த வெயில் தடங்கள் மரங்களிலிருந்து உதிர்ந்து கிடந்த இலை பழுப்புகளுக்கும் புஷ்பங்களுக்கும் இணையில்லா அழகை கொடுத்திருந்தன. மனிதனுடைய முயற்சி சிறிதுமின்றி இயற்கையின் முயற்சியாலேயே அந்த காட்டு மரங்கள் முளைத்து எழுந்திருந்ததால் அவை வானளாவி நின்றதன்றி ஒரு சீராக இல்லாமல் தாறுமாறாக இருந்தாலும் அப்படி தாறுமாறாக இருந்த காரணத்தினாலேயே ஒரு தனி அழகையும் பெற்றிருந்தன. யாராலும் கூண்டிலிட்டு பராமரித்து வளர்க்காத காரணத்தினாலேயே நன்றாக செழித்திருந்த பல நிற கிளிகள் மரக்கிளைகளில் நின்று களிப்பு கூச்சலிட்டன. இரண்டொரு மயில்களும் நான்கைந்து மைனாக்களும் மரத்தடிகளில் சிங்கார நடை போட்டு கொண்டிருந்தன. இரண்டு மூன்று அணில்கள் மரக்கிளைகளில் திரும்பி திரும்பி பார்த்து கொண்டு வெகு வேகமாக ஓடின. அவற்றை ஒரே இடத்தில் நின்று மூக்கை உயர்த்தி தொண்டையை ஆடவிட்டு கொண்டிருந்த ஓணான் ஒன்று உன்னிப்பாக கவனித்தது. இப்படி இன்னும் எத்தனையோ இயற்கையின் இந்திரஜாலங்கள் கண்ணுக்கு தெரிந்தாலும் பல்லவ இளவல் அவற்றை எதையும் ரசித்தான் இல்லை. மரத்திலிருந்து உதிர்ந்த பழுப்புகளையும் அவன் விழிகள் பார்க்கவில்லை, மலர்களையும் ரசிக்கவில்லை. கிள்ளைகளின் வர்ணஜாலங்களோ மூன்று வெண்மை வரிகள் கொண்ட அணில்களின் சேஷ்டைகளோ அவன் கண்களில் படவே இல்லை. மயில்களையோ மைனாக்களையோ அவன் கண்கள் காணவில்லை. அந்த மாளிகைக்குத்தான் வருவான் என்பதை ஸ்ரீராம புண்ணிய வல்லபரால் எப்படி ஊகிக்க முடிந்தது என்று அவன் சிந்தையில் எழுந்த எண்ணம் இயற்கையின் அற்புதங்களை காண முடியாமல் கண்களை மறைத்தது. இருப்பினும் காட்டின் பகுதியை அவன் நன்றாக ஊன்றி கவனித்தான். என்ன ஊன்றி கவனித்தும் சாளுக்கிய வீரன் ஒருவன் கூட கண்ணில் படாததால் எந்த விதத்தில் தன்னை சாளுக்கியரின் போர் மந்திரி அந்த மாளிகையில் மடக்கி வைக்க முடியும் என்ற கேள்வியை தனக்குள் எழுப்பிக் கொண்டான். மாளிகையை சுற்றி காவல் ஏதும் இல்லாததால் தான் உடனடியாக தனது வீரர்களை அழைத்து கொண்டு வெளியேறினால் தன்னை யார் தடை செய்ய முடியும் என்றும் எண்ணியதன்றி அதை பற்றி பணிமகனை கேட்கவும் செய்தான். நாங்கள் உடனடியாக வெளியேறினால் எங்களை யார் தடை செய்ய முடியும் என்று பணிமகன் தலை தரையில் படும்படி வணங்கிவிட்டு தங்களை தடை செய்யக்கூடியவர் ஒருவர்தான் என்று கூறினான். யார் அவர்? ஸ்ரீ ராம புண்ணிய வல்லபர்தான். அவர் காஞ்சியில் அல்லவா இருக்கிறார்? இல்லை. இங்கேயே இருக்கிறாரா? ஆம், பூஜை அறையில் இருக்கிறார். தாங்கள் நீராடி முடிந்ததும் தங்களை பூஜை அறைக்கு வர சொல்லியிருக்கிறார். பல்லவ இளவலின் பிரமிப்பு உச்ச நிலையை அடைந்தது. ஸ்ரீ ராம புண்ணிய வல்லவர் தான் வரும் இடத்தை ஊகித்து அதற்கு முன்னதாக அங்கு வந்திருக்கிறார் என்றால் தன்னை தடை செய்ய தகுந்த ஏற்பாட்டுடன் தான் வந்திருப்பார் என்று தீர்மானித்து கொண்டதால் அதை பற்றியும் வினவினான். அவருடன் எத்தனை வீரர்கள் வந்திருக்கிறார்கள் என்று? 200 வீரர்கள் வந்திருக்கிறார்கள் என்று பணிமகன் பதில் கூறினான். இளவரசன் மேற்கொண்டு உடனடியாக கேள்வி ஏதும் கேட்காமல் சாளரத்தின் மூலம் காட்டுப்பகுதியை துருவி ஆராய்ந்தான். பிறகு கேட்டான், ஒரு வீரன் கூட என் கண்ணுக்கு தெரியவில்லையே என்று. கூடிய வரையில் தங்கள் கண்ணுக்கு படாமல் மாளிகையை சுற்றியுள்ள காட்டின் அடர்ந்த பகுதிகளில் தங்கியிருக்க உத்தரவிட்டிருக்கிறார் அமைச்சர் என்று பணிமகன் பதில் கூறினான். இந்த ரகசியத்தையெல்லாம் என்னிடம் சொல்வது சரியா? நானாக சொல்லவில்லை. யார் சொல்ல சொன்னது? நீங்கள் கேட்டால் ஒளிவு மறைவின்றி சொல்லும்படி அமைச்சர் உத்தரவு. இதை கேட்ட இளவரசன் புரிந்து கொண்டான் ஸ்ரீ ராம புண்ணிய வல்லபர் தன்னை நோக்கி நகைக்கிறார் என்பதை. அதனால் எழுந்த சினத்தை உள்ளடக்கி கொண்டு நீராட சென்று நீராடி புத்தாடை புனைந்து பணிமகன் காட்டிய பூஜை அறைக்கு சென்றான் பல்லவ இளவல். சாளுக்கியர்களின் அந்த பூஜை அறை தனி கோவில் போலவே காட்சியளித்தது. 4 தூண்கள் எழுப்பப்பெற்று ஒவ்வொரு துணையும் தாங்கி நின்ற சிங்கத்துடனும் மேலிருந்த வேலைப்பாட்டுடனும் விளங்கிய மணிமண்டபத்தின் நடுவில் மகிஷாசுரமர்த்தினியின் சிலை வெகு உக்கிரத்துடனும் காட்சியளித்தாலும் அந்த உக்கிரத்திலும் மகாமாயையின் விழிகள் அருள் சொட்டியதைக் கண்ட பல்லவ இளவல் அந்த பிம்பத்தை பார்த்து பிரமித்த வண்ணம் பல வினாடிகள் சிலையென நின்றான். இயற்கையிலேயே கலையில் திளைக்கும் தன்மையுள்ள அந்த ராஜ சிற்பி அந்த சில வினாடிகளில் சாளுக்கிய நாடு, காஞ்சி மண்டலம், நடக்கவிருக்கும் போர்கள் அனைத்தையும் மறந்தான். மகிஷாசுரமர்த்தினியே சிருஷ்டித்த அந்த சிற்பியின் வேலை திறனில் மனதை பறிகொடுத்து நின்றான். பிறகு கண்களை அந்த பூஜையறையின் மேல் கூரையிலும் பக்க பகுதிகளிலும் ஓட்டி
இந்த காட்டில் ஒரு மாளிகை, இதில் ஒரு சிற்ப விலாசம். அப்பப்பா என்ன விசித்திரம் என்று ஆனந்தப்பட்டு கொண்டான். அந்த ஆனந்தத்துடன் மகாமாயையின் பிம்பத்தை நோக்கி நெடுஞ்சான்கிடையாக விழுந்து தண்டனிட்டு எழுந்து சற்று எட்ட உட்கார்ந்து கொள்ளவும் செய்தான். நீண்ட நேரம் மகிஷாசுர மர்தினியை நோக்கி கண்மூடி தியானத்தில் இருந்த ஸ்ரீராமபுண்ணிய வல்லவர் மெல்ல கண் விழித்து எதிரே தட்டிலிருந்த சிவந்த செம்பருத்தி புஷ்பங்களை இரு கைகளாலும் எடுத்து தேவியின் பாதங்களில் போட்டார். பிறகு தூப தீப நைவேத்தியங்களை முடித்து கொண்டு இளவரசனை நோக்கி திரும்பி அம்பிகையின் பாதங்களில் இருந்த இரண்டு மலர் இதழ்களை எடுத்து கொடுத்து, நீ தீர்காயுசுடனும் கீர்த்திமானாகவும் இருக்க வேண்டும் என்று ஆசீர்வதிக்கவும் செய்தார். அவரது ஆசீர்வாதத்துக்கும் தன்னை சிறைபிடித்திருப்பதற்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லாது இருப்பதை கண்ட பல்லவ இளவல், சிறையில் இருப்பவன் எப்படி கீர்த்திமானாக இருக்க முடியும் என்று வினவினான். ஸ்ரீராமபுண்ணிய வல்லவர் தமது கூறிய விழிகளை அவன் மீது திருப்பி, ராஜசிம்மா, வசுதேவன் சிறையில் இருந்தான், வாசுதேவன் சிறையில் பிறந்தான், சீதை சிறையில் இருந்திருக்கிறாள், இவர்களின் கீர்த்திக்கு குறைவு உண்டா? மகான்களின் கீர்த்தி சிறைவாசத்தால் பாதிக்கப்படுவதில்லை என்று கூறினார். இதை அவர் கூறிய போது குரலில் பரிகாச துணி சிறிதும் இல்லை, உணர்ச்சி நிரம்பி கிடந்தது. ஸ்ரீராம புண்ணிய வல்லவருக்கு கூட உணர்ச்சி உண்டு என்பதை அன்றுதான் உணர்ந்த ராஜசிம்ம பல்லவன் அதனால் சிறிது வியப்படைந்தாலும் அதை வெளிக்கு காட்டாமல், நான் அப்படியொன்றும் மகான் அல்லவே என்று பதில் கூறினான். ராஜசிம்மா, உன் வாழ்க்கையின் லட்சியம் என்ன என்று கேட்டார் அவர். தற்சமயம் எனது தந்தையிடம் சென்று தங்கள் போர் திட்டத்தை உடைப்பது என்று கூறினான் ராஜசிம்மன். இடைக்கால போர்கள், அவற்றின் தோல்விகள் வெற்றிகள் வாழ்க்கையின் லட்சியமாக மாட்டாது. எந்த காரணத்தை முன்னிட்டு விக்ரமாதித்தன் படையெடுப்பின் போது நீ உன் தந்தையுடன் இருந்து போரிடாமல் மாமல்லபுரத்தில் இருந்தாயோ அதுதான் உனது லட்சியம். லட்சியம் என்பது நிரந்தரமான நன்மைகளை விளைவிப்பது, போர் ஒரு லட்சியமே அல்ல என்றார் ஸ்ரீராம புண்ணிய வல்லவர். மேலும் சொன்னார், ராஜசிம்மா, நீ ராஜ சிற்பி, தேவாலயங்களை கட்டுவது உன் லட்சியம், அதற்காகவே நீ பிறந்தவன், உன் உடலிலே தெய்வ காரியம் ஊறியிருக்கிறது, போர் என்பது ஒரு இடைக்கால நிகழ்ச்சி, அதை மறந்துவிடு என்றார். ஸ்ரீராம புண்ணிய வல்லவரின் சொற்களை கேட்ட பல்லவ இளவல் நீண்ட நேரம் மௌனமாக இருந்தான். பிறகு கேட்டான், மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி எனும் கடமை இருக்கிறதல்லவா என்று? இருக்கிறது. அப்படியானால் இந்த மாளிகையிலிருந்து நான் தப்பி செல்ல வேண்டும் என்றான் ராஜசிம்மன். முடியாது ராஜசிம்மா, உன்னிடம் எனக்கு எத்தனையோ அன்பிருந்தாலும் உன்னை இங்கிருந்து அனுப்ப முடியாது. விக்ரமாதித்தனின் போர் மந்திரி என்ற கடமையிலிருந்து நான் எப்படி விடுபட முடியும் என்று வினவினார். தங்களையும் மீறி நான் இந்த மாளிகையிலிருந்து வெளியேறிவிட்டால்? முடியாது ராஜசிம்மா, முதலில் இருமுறை ஏமாந்தேன், பல்லவர் சத்திரத்திலும் பிறகு கங்க நாட்டு சாலையின் ஆரம்ப சத்திரத்திலும். ஆனால் இப்பொழுது ஏமாறமாட்டேன். இந்த மாளிகையை சுற்றி 200 வீரர்கள் காவல் புரிகிறார்கள், 20 பேர்கள் அல்ல என்று விளக்கினார் ஸ்ரீராம புண்ணிய வல்லவர். புரிந்து கொண்டதற்கு அறிகுறியாக தலையை அசைத்த ராஜசிம்ம பல்லவன் கேட்டான், நான் இந்த மாளிகைக்கு வருவேன் என்பது தங்களுக்கு எப்படி தெரியும் என்று? இதில் விந்தை ஏதும் இல்லை ராஜசிம்மா, நடந்ததை சொல்கிறேன் கேள் என்று ஆரம்பித்த ஸ்ரீராம புண்ணிய வல்லவர் விவரிக்கலானார். நீ தப்பி சென்றதை விக்ரமாதித்த மகாராஜா தான் முதலில் எனக்கு கூறினார். உன்னை சிறை செய்வதில் அவருக்கு இஷ்டமில்லை என்பதையும் திட்டமாக தெரிவித்தார். ஆனால் அவர் பிரியப்படி நடந்தால் கங்க நாட்டு போர் விஷயமாக நான் போட்ட திட்டம் தவிடுபொடியாகிவிடும் என்பதை உணர்ந்ததால் அவருக்கு தெரியாமல் உன்னை சிறை செய்ய தீர்மானித்தேன். அதற்காக 20 வீரர்களாக சாளுக்கிய நாடு கங்க நாடு செல்லும் 3 சாலைகளிலும் சத்திரங்களையும் ஆரம்ப கிராமங்களையும் கவனிக்க மொத்தம் 400 வீரர்களையும் அனுப்ப தளபதிக்கு உத்தரவிட்டேன். ஆனால் மறுநாள் வரை நீ சிறைப்படவில்லை. இதில் தண்டி மகாகவியும் தலையிட்டிருப்பதால் உண்மை அறிய அவரது மாளிகைக்கு சென்றேன். தண்டி மகாகவி அப்பொழுது பூஜை அறையில் இருந்தார். நானும் பூஜை அறைக்கு சென்று உட்கார்ந்து கொண்டேன். அங்கு உன் காதலிகள் இருவரும் அக்கம் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தார்கள். ரங்கபதாக தேவி வழக்கம் போல காவிய தர்சத்தை சிக்கு பலகையில் வைத்து கொண்டு உட்கார்ந்திருந்தாள். பூஜை முடிந்ததும் காவிய தர்சத்தை படிக்கும்படி கங்கன் மகளுக்கு ஆங்கியாபித்தார் மகாகவி. ரங்கபதாகா தேவி ஏடுகளை தனது வலது கையால் புரட்டினாள். அதை கண்டதும் நான் திகைத்தேன். புரியாத பல விஷயங்கள் எனக்கு புரிந்தன. இந்த இடத்தில் பேச்சை நிறுத்திய ஸ்ரீராம புண்ணிய வல்லவர் ராஜசிம்மனை உற்று நோக்கினார். என்ன புரிந்து கொண்டீர்கள் என்று கேட்டான் ராஜசிம்மன். ஏடுகளை திருப்பினால் ரங்கபதாகா தேவி, அதைத்தான் முன்பே சொன்னீர்களே. அதை சொன்னேன், ஆனால் கண்டதை சொல்லவில்லை. என்ன கண்டீர்கள்?
ஏடு புரட்டிய போது அவள் மோதிர விரலில் ஏதும் இல்லை. அவள் எப்பொழுதுமே அணிந்துள்ள கங்க நாட்டு அரசகுல மோதிரம் இல்லை. அது எங்கே என்று கேட்டீர்களா? கேட்க அவசியமில்லை ராஜசிம்மா. ஏன், அது இருக்கும் இடத்தை ஊகித்து கொண்டேன். அடுத்த நாள் கிடைத்த செய்திகள் என் ஊகத்தை ஊர்ஜிதப்படுத்தின என்ற ஸ்ரீராம புண்ணியவல்லவர் மேலும் சொன்னார், பூஜைக்கு பின்னர் தீர்க்க ஆலோசனையுடன் நான் எனது மாளிகைக்கு திரும்பினேன். நீ கங்க நாட்டு ஆரம்ப சத்திரத்தில் எனது வீரர்களை வென்று சென்றுவிட்ட செய்தியும் கிடைத்தது. கங்க நாட்டு அரசகுல மோதிரம் உன்னிடம் இருந்ததால் கங்க நாட்டுக்குள் தான் நீ செல்வாய் என்பதையும் ஊகித்தேன். அதுவும் கங்க நாட்டு பழைய தலைநகர் குவலாலாவுக்கு சென்று அங்கிருந்து மேற்கில் திரும்பி பிறகு தெற்கே திரும்புவதுதான் அறிவாளியின் திட்டமாக இருக்க முடியும் என்பதையும் முடிவு செய்து கொண்டேன். இம்முறை தவறினால் உன்னை பிடிப்பது கஷ்டம் ஆகையால் நானே புறப்பட்டேன் நேரடியாக. உன் தந்தையின் பாசறை இருக்கும் வழி சாளுக்கியர்களின் தெற்கு சாலை, அதை கண்காணிக்க ஏற்பாடு செய்துவிட்டு 200 வீரர்களுடன் இந்த மாளிகைக்கு வந்தேன். குவலாலாவிலிருந்த பெண்ணையாற்றை தாண்டி மலைக்காட்டு பகுதிக்கு வந்துவிட்டால் இந்த மாளிகை ஒன்றுதான் யாருக்கும் புகலிடம். வேறு சத்திரங்களோ மாளிகைகளோ ஒரு காதத்துக்கு இங்கு எதுவும் கிடையாது. எப்படியும் அழுத்து சலித்து நீ இங்குதான் வருவாய் என்று கணக்கு போட்டேன். வீரர்கள் மாளிகையை சூழ்ந்திருப்பதைக் கண்டால் நீ இதை நெருங்க மாட்டாய் என்று வீரர்களை மாளிகைக்கு சற்று தூரத்தில் காடுகளில் பதுக்கி வைத்தேன். இங்கு சற்று நிதானித்த ஸ்ரீராம புண்ணிய வல்லவர் ராஜசிம்மனை உற்று நோக்கினார். ராஜசிம்மன் ஒரு சந்தேகம் கேட்டான். உங்கள் கணக்கு தவறியிருந்தால், ஒருவேளை நான் இங்கு வராது இருந்தால் என்று. தெற்கு சாலையில் உன்னை மடக்க 200 வீரர்கள் கொண்ட படை இருக்கிறது. நீ இங்கு திரும்பாமல் தெற்கே சென்றால் உன்னை சிறை செய்து இங்கே கொண்டு வர உத்தரவிட்டிருக்கிறேன் என்றார் போர் மந்திரி. இப்பொழுது என்னை என்ன செய்ய உத்தேசம் என்று கேட்டான் ராஜசிம்மன். ஸ்ரீராம புண்ணிய வல்லவரின் முகத்தில் வருத்தத்தின் சாயை படர்ந்தது. இங்கு உன்னை 10 நாட்களுக்கு சிறை வைக்க உத்தேசித்திருக்கிறேன். இந்த காட்டு மாளிகை சாளுக்கிய மன்னர்கள் வேட்டையாடும் போது தங்குவதற்காக பல ஆண்டுகளுக்கு முன்பு நிர்மாணிக்கப்பட்டது. ஆகையால் உன்னை இங்கு சிறை வைக்கத்தான் ஆரம்பத்திலேயே திட்டமிட்டேன். அம்பாள் அருளால் அது இன்றுதான் சாத்தியமாயிற்று. இந்த 10 நாட்களுக்கு பிறகு நீ எங்கு வேண்டுமானாலும் செல். அடுத்து வரும் நிகழ்ச்சிகளில் நான் தலையிடவில்லை என்றும் கூறினார் போர் மந்திரி. ராஜசிம்ம பல்லவனின் இதழ்கள் சினத்தால் சற்றே மடிந்தன. இப்பொழுது உங்களை நான் சிறை செய்து இம்மாளிகையிலிருந்து கத்தி முனையில் அழைத்து சென்றால் உங்கள் வீரர்கள் என்ன செய்வார்கள் என்று வினவவும் செய்தான். நீ என்னை கொன்றாலும் லட்சியம் செய்ய வேண்டாம் என்று வீரர்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறேன். கங்க நாட்டு போரின் முடிவு சாளுக்கிய சாம்ராஜ்ய அஸ்திவாரத்துக்கு மிகவும் முக்கியம். அந்த அஸ்திவாரத்துக்கு நான் பலியானால் அதைவிட சிறந்த பாக்கியம் வேறு எதுவும் இருக்க முடியாது என்று கூறிய ஸ்ரீராம புண்ணிய வல்லவர் புன்முறுவல் கோட்டினார். அதே சமயத்தில் உருவிய வாட்கள் தாங்கிய 2 வீரர்கள் ஓசைப்படாமல் பூஜை அறைக்குள் நுழைந்து இளவரசன் பின்னால் நின்று கொண்டனர். பல்லவ இளவலை அவரது அறைக்கு அழைத்து செல்லுங்கள் என்று உத்தரவிட்டார் ஸ்ரீராம புண்ணிய வல்லவர். அந்த காட்டு மாளிகை அடுத்து 10 நாட்களுக்கு தனக்கு சிறை வீடு என்பதை ராஜசிம்மன் சந்தேகமர புரிந்து கொண்டான். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். அத்தியாயம் 52 உக்ரோதயம். கங்கர்கள் ஆண்டு வந்ததால் கங்க நாடு கங்கவாடி என்று அழைக்கப்பட்டு வந்தது. இப்பொழுது உள்ள கர்நாடக ராஜ்யத்தின் தென்பகுதியே கங்க நாடு. காஞ்சி மாநகரத்துக்கு தென்மேற்கில் காவிரியின் கரையில் இருந்த கங்க நாட்டு தலைநகரான தழைக்காட்டுக்கு நேர்கிழக்கில் கங்கவாடியின் எல்லை காட்டில் பாசறை அமைத்து கொண்டிருந்த பல்லவ மன்னனான பரமேஸ்வரவர்மன் தன் எதிரே நிறுத்தப்பட்டிருந்த சாளுக்கிய உப தளபதியான வீரபாகுவை பல வினாடிகள் கூர்ந்து நோக்கினான். சிறிது தற்பெருமையுடையவன் ஆனாலும் கோழை இல்லாத வீரபாகுவும் பல்லவ மன்னனை துணிவுடன் நிமிர்ந்து பார்க்கவே செய்தான். ஆஜானுபாகுவாக அகன்ற மார்புடனும் வதனத்துடனும் வயதான காலத்திலும் அதிக நரையில்லாத முடியுடனும் வீரக்களை சொட்டும் கண்களுடனும் காட்சியளித்த பரமேஸ்வரவர்மனை நோக்கிய வீரபாகுவின் கண்களில் வியப்பு மிதமின்றி தெரிந்தது. இத்தகைய பராக்கிரமசாலி எதற்காக போரிடாமல் காஞ்சியை விட்டு அகன்றான் என்று தனக்குள்ளேயே வினவிக்கொண்டான் வீரபாகு. பரமேஸ்வரவர்மனின் ஆராய்ச்சி கண்கள் தன் இதயத்தை ஊடுருவி விடுவது போல் இருந்ததை கவனித்த விக்ரமாதித்தனின் உப தளபதி பல்லவ மன்னனிடம் தான் எதையும் ஒழிப்பதில் அர்த்தமில்லை என்பதையும் புரிந்து கொண்டான். பல்லவ மன்னனின் மார்பில் இருந்த பொற்சங்கிலியின் நடுவில் மிக பெரியதாய் நெருப்பு துண்டத்தை விட அதிக பயங்கரமாய் ஜொலித்து கொண்டிருந்த ஒரு பெரிய மாணிக்க கல்லை கண்ட வீரபாகு அதுதான் உலக பிரசித்தி பெற்ற உக்ரோதயமாக இருக்க வேண்டும் என்று தீர்மானித்ததன்றி
இந்த கல் யாரிடம் இருக்கிறதோ அவனுக்கு தோல்வி இல்லை என்று சொல்வார்களே. அப்படி இருக்க பல்லவ மன்னன் நம்மிடம் எப்படி தோல்வியடைந்தான் என்று உள்ளூர கேட்டுக்கொள்ளவும் செய்தான். வீரபாகுவின் உள்ளத்தில் ஓடிய சிந்தனைகளை புரிந்து கொண்ட பரமேஸ்வரவர்மன் உதடுகளில் சற்றே புன்னகை புரிந்தான். சாளுக்கிய உபதளபதி, உங்களிடமிருந்து ஓலை கிடைத்துவிட்டது. அதை தவிர நீங்கள் சொல்ல வேண்டியது ஏதாவது பாக்கியிருக்கிறதா என்று வினவினான். வீரபாகுவும் தனது இதழ்களில் இளநகையை படர்விட்டு கொண்டான். அப்படி ஏதாவது இருந்தாலும் அதை நான் சொல்வேன் என்று பல்லவ மன்னர் எதிர்பார்க்கிறாரா என்று பதிலுக்கு வினவவும் செய்தான் அச்சம் சிறிதும் அற்ற குரலில். இல்லை, எதிர்பார்க்கவில்லை. நீங்கள் சொல்ல வேண்டியது எதுவும் இருப்பதாக தெரியவில்லை. ஸ்ரீராம புண்ணிய வல்லபர் அனைத்தையும் ஓலைகளில் தெளிவாக எழுதியிருக்கிறார் என்று கூறிய பரமேஸ்வரவர்மன் பக்கத்தில் நின்றிருந்த இந்திரவர்மனை நோக்கி, சாளுக்கிய நாட்டு உபதளபதியும் அவருடன் வந்திருக்கும் 4 வீரர்களும் காவலில் இருக்கட்டும். அவர்களுக்கு வேண்டிய சௌகரியங்கள் ஏதும் குறைய வேண்டாம் என்று உத்தரவிடவே இந்திரவர்மன் வீரபாகுவை முன்னால் செல்லவிட்டு மன்னன் இருப்பிடத்திலிருந்து அவனை அகற்றி சென்றான். அவ்விருவரும் சென்றதும் தனது ஆசனத்தில் அமர்ந்து கொண்ட பரமேஸ்வரவர்மன் சற்று எட்ட நின்ற தனது தளபதியான பலபத்ரவர்மனை கிட்டே வர சொல்லி எதிரே இருந்த மஞ்சத்தில் வீரபாகுவிடமிருந்து கைப்பற்றிய ஓலைகளை புரட்டி வைத்து அவற்றில் தனது கவனத்தை மீண்டும் செலுத்தினான். நீண்ட நேரம் அவற்றை ஆராய்ந்த பரமேஸ்வரவர்மன் மனத்தில் பலத்த சந்தேகம் ஏற்பட்டதற்கான அறிகுறி அவன் வதனத்தில் படர்ந்தது. அந்த சந்தேகம் காரணமாக வினவினான் பல்லவ மன்னன், பலபத்ரவர்மரே, நீங்கள் வீரபாகுவை சிறைப்பிடித்த விஷயத்தை இன்னொரு முறை விளக்குங்கள் என்று. எதற்காக ஏற்கனவே தானும் இந்திரவர்மனும் விவரித்ததை மீண்டும் விளக்க சொல்கிறார் மன்னர் என்பதை உணராத பலபத்ரன் மன்னன் உத்தரவை புறக்கணிக்க முடியாததால் மறுபடியும் அந்த பழைய கதையை விவரிக்க தொடங்கி, நானும் இந்திரவர்மனும் சிறைப்பட்ட விஷயத்தை தங்களுக்கு ஏற்கனவே விளக்கிவிட்டேன். நாங்கள் சிறைப்பட்ட 3வது நாள் இரவு சிறை கூடத்தை காவல் புரிந்த வீரர்களில் இருவர் அன்று இரவு போர் மந்திரியின் முக்கிய ஓலை ஒன்றை தாங்கி வீரபாகு கங்கநாடு செல்லப்போவதாக பேசிக்கொண்டார்கள். அதை கேட்டதும் திகைப்படைந்தோம். எப்படியும் வீரபாகுவை சிறை செய்து ஓலை விஷயத்தை அறிய தீர்மானித்தோம். அன்று எங்களுக்கு உணவு கொண்டு வந்த இருவரையும் கட்டி போட்டு சிறையிலிருந்து தப்பினோம். பிறகு நமது புறவி சாலைக்கு சென்று அங்கிருந்த இரு புறவிகளை அவிழ்த்து எடுத்துக்கொண்டு கங்க நாட்டு சாலையை நோக்கி விரைந்தோம். நடுவே மறைந்திருந்து பல்லவ வீரர் 4 உடன் அழைத்து கொண்டோம் என்று சொல்லிக்கொண்டே போன பலபத்ரனை கையின் சைகையால் எத்தனை அறைகள் இருக்கின்றன என்று வினவினான். நாங்கள் சிறை வைக்கப்பட்டிருந்த பகுதியில் மட்டும் 10 அறைகள் என்று கூறினான் பல்லவ தளபதி. அந்த 10 அறைகளில் உங்கள் அறை எது என்று கேட்டான் பல்லவ மன்னன். நடுவில் என்றான் பலபத்ரன். 10 அறைகள் இருக்க நடுவில் இருந்த உங்கள் அறைக்கு எதிரில் வந்து சிறை காவலர் இந்த ஓலையை பற்றி ஏன் பேச வேண்டும் என்று வினவினான் பரமேஸ்வரவர்மன். இதற்கு என்ன பதில் சொல்வது என்று அறியாத பலபத்ரன், உலாவிக் கொண்டிருந்த சிறை காவலர் ஏதோ எங்கள் அறைக்கு எதிரில் நின்று பேசினார்கள் என்று கூறினான். பல்லவ மன்னன் லேசாக நகைத்துவிட்டு சொன்னான், பேச வைக்கப்பட்டார்கள் என்று. பலபத்ரவர்மன் முகத்தில் வியப்புக்குறி படர்ந்தது. பல்லவ மன்னன் மனத்தில் ஓடிய எண்ணங்களை புரிந்து கொண்டதால் அப்படியானால் என்று ஏதோ சொல்ல துவங்கினான். ஆம், எல்லாம் ஸ்ரீராம புண்ணிய வல்லபர் நடத்திய நாடகம். சாளுக்கிய போர் பற்றிய முக்கிய ஓலையை விக்ரமாதித்தன் நண்பனான பூவிக்ரமனுக்கு எழுதுகிறார். அந்த ரகசிய ஓலை அனுப்பப்படும் விஷயம் சாதாரண சிறை காவலருக்கு தெரிகிறது. அதை அந்த காவலர் உங்கள் அறைக்கு எதிரில் நின்று பேசுகிறார்கள். பிறகு நீங்கள் சிறையிலிருந்து தப்புகிறீர்கள். சிறை கூடத்தை காவல் செய்யும் 100 வீரர்கள் உங்களை பிடிக்கவில்லை. இதெல்லாம் விசித்திரமாக இல்லையா என்று சொல்லிக்கொண்டு போன பல்லவ மன்னனை இடைமறித்த பலபத்ரன், மன்னவா, நாங்கள் உணவு கொண்டு வந்த சாளுக்கிய வீரர்களின் உடைகளை அல்லவா அணிந்திருந்தோம் என்றான். பரமேஸ்வரவர்மன் இகழ்ச்சியுடன் தனது தளபதியை நோக்கினான். நீங்கள் உங்கள் உடையிலேயே வெளியே வந்திருந்தாலும் உங்களை யாரும் தடை செய்திருக்க மாட்டார்கள், ஏன் தெரியுமா என்றும் வினவினான். ஏன்? தளபதியின் குரலில் சந்தேகமும் வியப்பும் கலந்து ஒலித்தன. வீரபாகுவை நீங்கள் பிடித்து இந்த ஓலையை என்னிடம் கொண்டு வர வேண்டும் என்பது ஸ்ரீராம புண்ணிய வல்லவரின் திட்டம் என்று திட்டவட்டமாக சொன்னான் மன்னன். இதனால் அவருக்கு என்ன லாபம்? இந்த ஓலைகளில் கண்ட போர் திட்டப்படி நாம் படைகளை நடத்தி செல்வோம். ஆனால் அதற்கு நேர் எதிரான திட்டப்படி பூவிக்ரமன் நம்மை சூழ்ந்து கொள்வான். எதிர்பாராத தாக்குதலில் நமது படைகள் முறியடிக்கப்படும். இதைத்தான் சாளுக்கிய போர் மந்திரி எதிர்பார்க்கிறார். அவர் தந்திரம் புரியவில்லையா உங்களுக்கு என்று வினவிய மன்னவன்,
இன்று இரவு நமது உபதளபதிகளையும் இந்திரவர்மரையும் இங்கு கூட்டுங்கள். இதற்கு நேர் எதிரான போர் திட்டத்தை வகுப்போம் என்று உத்தரவிட்டான். பிறகு பலபத்ரவர்மன் போகலாம் என்பதற்கு அறிகுறியாக கையையும் அசைத்தான். பலபத்ரன் வெளியே சென்ற பின்பு மீண்டும் அந்த ஓலைகளை ஆராய முற்பட்டான் பரமேஸ்வரவர்மன். திரும்ப திரும்ப பல முறை அந்த ஓலைகளை ஆராய்ந்த பிறகு தனது இருப்பிடத்தை விட்டு வெளியே புறப்பட்டான். பல்லவ மன்னன் அமைத்திருந்த பாசறை காட்டுப்பகுதியில் இருந்தபடியால் அவனது படைப்பிரிவுகள் மரங்களின் அடியிலும் இடையிடையே இருந்த புல்வெளிகளிலும் தங்கியிருந்தன. அரசனுக்கும் முக்கியமான படைத்தலைவர்களுக்கும் சில துணி கூடாரங்கள் அமைக்கப்பட்டிருந்தனவே ஒழிய படை வீரர்கள் வானக்கூரையின் கீழேயே தங்கியிருந்தார்கள். எங்கும் சதா புறவி வீரர் நடமாட்டம் இருந்து கொண்டிருந்தது. கூடாரத்தின் வாயிலில் வந்து கூடார துணி தலையில் துழாவ மிக கம்பீரமாக நின்ற பரமேஸ்வரவர்மன் தனது படைப்பிரிவை நோக்கி பெருமிதம் கொண்டான். காஞ்சியை போரின்றி விக்ரமாதித்தன் கையில் ஒப்படைத்து தான் வெளிவந்துவிட்டதால் தனது படையின் சிறந்த பகுதி தன்னிடம் தங்கிவிட்டதை நினைத்து இந்த 15,000 புறவி வீரர்களை கொண்டு கங்க மன்னனை முறியடிப்பது ஒரு பெரும் காரியமல்ல என்று உள்ளூர சொல்லிக் கொண்டு மகிழ்ச்சியையும் அடைந்தான். அவரது வலையில் தான் அத்தனை சுலபமாக விழுந்து விடுவேன் என்று ஸ்ரீராம புண்ணிய வல்லவர் நினைத்ததை எண்ணி சிறிது வெகுளவும் செய்த பல்லவ மன்னன், பொறுங்கள், உங்கள் திட்டம் தவிடுபொடியாவதை கண்கூடாக காணப்போகிறீர்கள் என்று மனதுக்குள் கருவிக்கொள்ளவும் செய்தான். பிறகு தனது புறவியில் ஏறி காட்டின் ஊடே சென்று தனது படைப்பிரிவுகளை பார்வையிட்டான். உச்சி வேளை வரையில் படைகளை பார்வையிட்டு பிற்பகலில் மீண்டும் தனது கூடாரத்துக்கு வந்த மன்னவன் உணவருந்திய பிறகு அன்று மாலை வரை பெரும் பலகையொன்றில் ஏதேதோ கோடுகளை இழுத்து திட்டங்களை தீட்டிக் கொண்டிருந்தான். சில ஓலைகளையும் எடுத்து ஏதேதோ குறிப்பிட்டு கொண்டிருந்தான். அன்று இரவு குறிப்பிட்ட நேரத்தில் பலபத்ரவர்மனும் உப தளபதிகளும் வந்தபோது மன்னன் திட்டம் பூராவும் உருவாகியிருந்தது. தமது ஆசனத்தையும் எதிரே இருந்த மஞ்சத்தையும் சுற்றி தளபதியையும் உப தளபதிகளையும் நிற்க வைத்த பரமேஸ்வரவர்மன் முதலில் மஞ்சத்தின் மீது ஒரு புறத்தில் ஸ்ரீராம புண்ணிய வல்லபரின் ஓலைகளையும் மற்றொரு புறத்தில் தான் பிற்பகலில் தயாரித்த ஓலைகளையும் விரித்து வைத்தான். பலபத்ரவர்மரே, இந்திரவர்மரே, உப தளபதிகளே, இந்த இரு ஓலை பிரிவுகளையும் பாருங்கள். ஸ்ரீராம புண்ணிய வல்லவர் நம்மை ஏமாற்ற தயாரித்துள்ள திட்டம் இது என்று இரு ஓலை பிரிவுகளையும் மாறி மாறி சுட்டிக்காட்டினான். அவற்றை நீண்ட நேரம் ஆராய்ந்த பல்லவ தளபதியும் ஒற்றனான இந்திரவர்மனும் உப தளபதிகளும் ஸ்தம்பித்து நின்றனர். வீரபாகு கொண்டு வந்த ஓலை சுவடிகளை கொண்டு எத்தனை பாதாளத்தில் தங்களை அமிழ்த்த இருந்தார் ஸ்ரீராம புண்ணிய வல்லவர் என்பதை உணர்ந்ததால் உக்கிரமான பெருமூச்சும் சீற்றமான சொற்களும் அவர்களிடமிருந்து வெளிவந்தன. பரமேஸ்வரவர்மன் முகத்தில் மட்டும் எந்தவித உணர்ச்சியும் இல்லை. மிக சாந்தமாக அந்த ஓலைகளின் திட்டத்தை விளக்க முற்பட்டு, நமது படைப்பிரிவு இப்பொழுது காவிரியின் கிழக்கு பகுதியில் இருக்கிறது. நமது நேர் மேற்கில் காவிரியின் தென்கரையில் இருக்கிறது பூவிக்ரமன் தலைநகரான தலைக்காடு. கங்க நாட்டு படைகள் கங்க நாட்டு எல்லையில், அதாவது நமக்கு வெகு அருகில் இப்பொழுது இருக்கின்றன. ஆகவே இந்த காட்டில் நம்மை திடீரென தாக்க சொல்லி எழுதியிருக்கிறார் ஸ்ரீராம புண்ணிய வல்லவர். மேலோட்டமாக பார்ப்பதற்கு இது சிறந்த திட்டம், சுலபமான திட்டமும் கூட. ஆனால் காட்டில் இருக்கும் படைகளை தாக்குவது அவ்வளவு எளிதல்ல. அடர்ந்த அடவியில் புறவிப்படை வேகமாக நுழைவது கஷ்டம். ஆகவே இந்த திட்டத்தை நம்பி எதிரிகள் நம்மை தாக்குவதற்கு முன்பு நாம் அவர்களை தாக்க முன்னேறுவோம் என்று ஸ்ரீராம புண்ணிய வல்லவர் எதிர்பார்க்கிறார். அப்படி நாம் முன்னேறினால் காட்டின் பாதுகாப்பை இழப்போம், எதிரியின் படைகள் இப்படி நம்மை வளைத்து கொள்ளும் என்று கூறி தான் தயாரித்திருந்த ஓலை சுவடிகளை காட்டினான். பரமேஸ்வரவர்மன் பிறகு அந்த ஓலைகளை சேர்த்து கட்டி வைத்துவிட்டு தான் கோடிட்டிருந்த பலகையை எடுத்து மஞ்சத்தின் மீது வைத்தான். பிறகு மடியிலிருந்த குருவாளை எடுத்து அந்த பலகை மீது வீசினான். அதன் முனை அந்த கோடுகளின் இணைப்பிலிருந்த ஒரு புள்ளியில் போய் நிலைத்தது. அதை சுட்டிக்காட்டிய பரமேஸ்வரவர்மன், இந்த இடத்தில் நாம் எதிரிகளை சந்திப்போம் என்று வீராவேசத்துடன் கூறினான். குருவாளின் கூர்முனை தொட்டிருந்த புள்ளியை கவனித்த பலபத்ரன் விழிந்தை என்று கூறினான் உணர்ச்சியுடன். ஆம், விழிந்தையில் சந்திப்போம் கங்கனை. அங்கு பாடம் கற்பிப்போம் அவனுக்கு. அந்த பாடம் விக்ரமாதித்தனையும் சிறிது கலங்க செய்யும் என்ற பரமேஸ்வரவர்மன், அடுத்த வாரம் படைகள் இங்கிருந்து நகர வேண்டும், அதற்காக ஏற்பாடுகள் துவங்கட்டும் என்றும் உத்தரவிட்டான். தன் மார்பில் செங்கதிர்கள் வீசிய உக்ரோதயத்தை தனது வலது கையால் இறுக பற்றி கொண்ட பரமேஸ்வரவர்மன், ஆண்டவன் பிரசாதமான இந்த மாணிக்கம் விழிந்தையில் எதிரிகளை புறமுதுகிட்டு ஓடச் செய்யும் என்றும் கூறினான். அன்று முதல் தளவாடங்கள் சேகரிப்பும் உணவு சேகரிப்பும்
மற்றும் பல ஏற்பாடுகளும் துரிதமாக நடந்தன. அன்றிலிருந்து 8வது நாள் விழிந்தையை நோக்கி பல்லவன் படைகள் நகர்ந்தன. உக்ரோதயம் அகன்ற மார்பில் ஆடி ஆடி அசைய பரமேஸ்வரவர்மன் அதிசயம் என்ற தனது புறவியில் ஏறி படைகளின் முன்னணியில் சென்றான். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். 53 விழிந்தை. கங்க நாட்டு எல்லை முகப்பிலிருந்த அடர்ந்த அடவியில் பாசறை அமைத்திருந்த பார்வேந்தனான பரமேஸ்வர பல்லவன் தனது படைகளை அடவியிலிருந்து நகர்த்துவதற்கு முன்பாக தன் படைத்தலைவர்களுக்கு தன் போர் திட்டத்தை மிக தெளிவாக விளக்கியிருந்தான். காலையில் அவன் இட்ட உத்தரவுக்கு இணங்க இரவில் மன்னன் கூடாரத்தில் குழுமியிருந்த படைத்தலைவர்களை நோக்கிய பரமேஸ்வரவர்மன் கண்கள் கூடாரத்தின் விளக்கு வெளிச்சத்திலும் சற்று எட்ட நாட்டப்பட்டிருந்த பந்தத்தின் சுடரொளியிலும் புலியின் கண்களைப் போல பிரகாசித்தன. எதிரே மஞ்சத்தில் கிடந்த பலகையில் இருந்த கோடுகளை தன் குருவாளின் நுனியால் சுட்டிக்காட்டிய பரமேஸ்வரவர்மன், படைத்தலைவரே, உபதளபதிகளே, நன்றாக கவனியுங்கள். இப்பொழுது நாம் இருக்கும் இடத்தை, அதாவது தென்பெண்ணைக்கும் காவிரிக்கும் இடையிலுள்ள இந்த அடவியை இந்த புள்ளி குறிக்கிறது. இந்த புள்ளியை நாடி வரும் இரு நீண்ட கோடுகளும் காஞ்சியிலிருந்து கங்க நாடு செல்லும் பாதையையும் தலைக்காட்டிலிருந்து இங்கு வரும் சாலையையும் குறிக்கின்றன. இந்த அடவியிலிருந்து நாம் கிளம்பி நேராக காவிரி கரையை நோக்கி சென்றால் கங்க நாட்டின் தென்கிழக்கு எல்லையை அடைகிறோம். அங்கு ஏற்கனவே கங்க மன்னனின் படைகள் குவிந்து நம்மை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றன. அவற்றை எதிர்கொள்ள நாம் போகப்போவதில்லை. இதோ அந்த சாலையில் செல்லப்போகிறோம் என்று வடபுலம் சென்ற ஒரு கோட்டை காட்டினான். அதை பல்லவர் படைத்தலைவனான பலபத்ரன் கூர்ந்து நோக்கினான். அப்படியானால் விழிந்தை சென்று எதிரியை பின்பக்கத்தில் தாக்கப் போகிறீர்களா என்று வினவவும் செய்தான். இல்லை, நேராக வடபுலம் செல்லப்போவதில்லை. விழிந்தை இங்கிருந்து வடமேற்கில் இருக்கிறது. நம்முடைய எதிர்ப்பை கங்கன் தென்மேற்கில் எதிர்பார்ப்பதால் வடமேற்கில் அவன் படைகள் சிறிதளவே இருக்கின்றன. அந்த படைகளை முதலில் முறியடித்தால் கங்கன் வடமேற்கில் திரும்பி வருவான். அவனுக்கும் விழிந்தைக்கும் இடையில் காவிரியாறு இருக்கிறது. இந்த கோடையில் அதில் நீரும் இல்லை. மணல் பகுதியில் கங்கன் படைகள் இறங்கி வரவேண்டியிருக்கும். நாம் காவிரியின் கரையில் விழிந்தையில் இருப்போம். மணலில் வரும் படையினர் மீது நமது வில்லவரின் அம்புகள் சரமாரியாக பாயும். எதிரியின் புறவிகள் அழிக்கப்படும். புறவிகளை இழந்தவர் காவிரியின் கரையேறி வந்ததும் வாட்களுடனும் வேல்களுடனும் அவர்களை எதிர்கொள்ள நமது புறவிப்படை தயாராக இருக்கும் என்று விளக்கினான் பரமேஸ்வரவர்மன். பல்லவ மன்னன் திட்டம் படைத்தலைவனையும் உபதளபதியையும் வியப்பில் ஆழ்த்தியது. எதிரி அழிந்தான் என்று குதூகலத்துடன் கூறினார்கள் உபதளபதிகள் ஒருமுகமாக உற்சாகம் நிரம்பிய குரலில். ஆனால் அந்த உற்சாகத்தில் இந்திரவர்மன் மட்டும் பங்கு கொள்ளவில்லை. திரும்பவும் மஞ்சத்தில் இருந்த பலகையை ஊன்றி கவனித்தான். அவன் முகத்தில் விளக்க முடியாத ஒரு சந்தேக சாயை படர்ந்தது. அதை பல்லவ மன்னன் கவனிக்கவே செய்ததால் கேட்டான், இந்திரவர்மருக்கு இந்த திட்டத்தில் நம்பிக்கை இல்லை போல இருக்கிறது என்று. இந்திரவர்மன் கண்கள் பலகையிலிருந்து எழுந்து மன்னனை உற்று நோக்கின. திட்டம் சரியாகத்தான் இருக்கிறது. எந்த பழுதும் இல்லை. இது சரியாக நிறைவேறினால் வெற்றி மிக எளிதில் கிடைத்துவிடும் என்று கூறினான் ஒற்றனான இந்திரவர்மன். எளிதில் வெற்றி கிடைப்பது அவ்வளவு தவறா என்று வினவினான் பலபத்ரன் ஆத்திரத்துடன். கிடைத்தால் தவறில்லை என்ற இந்திரவர்மன் சந்தேகம் நிரம்பிய விழிகளை பல்லவர் படைத்தலைவனை நோக்கி திருப்பினான். கிடைக்காது என்பது உங்கள் கருத்தா என்று வினவினான் பலபத்ரவர்மன். இந்திரவர்மன் கண்கள் படைத்தலைவனை விட்டு பல்லவ மன்னனை நோக்கி திரும்பின. மன்னவா, தங்கள் போர் திட்டத்தின் மீது நான் குறை சொல்வதாக நினைக்க வேண்டாம். இந்த திட்டத்தில் மாசு மறுவு சிறிதும் இல்லை. மிக தெளிவாகவும் எளிதாகவும் இருக்கிறது. ஆனால் இப்படி நாம் திட்டமிடலாம் என்று எதிரி ஊகிக்க மாட்டானா என்று வினவினான். எப்படி ஊகிக்க முடியும் என்று பதில் கேள்வி கேட்டான் பல்லவ மன்னன். மன்னவா, நமது படையின் இப்பகுதி காஞ்சியை விட்டு விலகிய பின்பு இக்காட்டில்தான் இருக்கிறது. எதிரிப்படை தனது எல்லையில் இருப்பதை கங்க நாட்டு ஒற்றர்கள் கண்காணிக்காமல் இருப்பார்களா? இல்லை மாற்று திட்டங்களை பற்றி விக்ரமாதித்தனும் ஸ்ரீ ராம புண்ணிய வல்லவரும் யோசிக்காமல் இருப்பார்களா? நம்மிடம் ஸ்ரீ ராம புண்ணிய வல்லவரின் ஒரு ஓலை அகப்பட்டிருக்கிறது. தாங்கள் ஊகித்தபடி வீரபாகுவின் ஓலையை நம்மிடம் அகப்படும்படி ஸ்ரீ ராமபுண்ணிய வல்லவர் திட்டமிட்டிருக்கலாம். ஆனால் அவர் வேறு எந்த ஓலைகளை, எத்தனை விதமான ஓலைகளை கங்கனுக்கு ரகசியமாக அனுப்பியிருக்கிறாரோ? அப்படியே அவர் அனுப்பவில்லை என்றாலும் பூவிக்ரவனும் அப்படி சாமான்யமானவன் அல்லவே. தனது நாட்டு வடபுலத்தை காவலின்றி போட்டு வைத்திருப்பான் என்று என்ன நிச்சயம் என்று வினவினான். இதை கேட்ட பலபத்ரனுக்கு ஆத்திரம் அதிகமாயிற்று.
எல்லாவற்றையும் பூவிக்ரமன் ஊகித்துவிட வேண்டுமென்றால் அவன் பெரிய சோதிடனாக இருக்க வேண்டும் என்று சினத்துடன் கூறிய பலபத்ரன், இத்திட்டம் இன்று இந்த பாசறையில் மன்னரால் வகுக்கப்பட்டிருக்கிறது. இதை விக்ரமாதித்தனோ ஸ்ரீ ராமபுண்ணிய வல்லவரோ பூவிக்ரமனோ எப்படி அறிய முடியும்? அவனது ஒற்றர்கள் நமது படையின் அசைவை அவனுக்கு அறிவிப்பதானாலும் படை புறப்பட்ட பின்புதானே அறிவிக்க முடியும். அதை பூவிக்ரமன் அறிந்தாலும் உடனே படைகளை தென்மேற்கிலிருந்து வடமேற்கு எல்லைக்கு எப்படி திருப்ப முடியும் என்றும் வினவினான். பலபத்ரனின் சினமோ ஆத்திரமோ இந்திரவர்மனை அசைத்ததாக தெரியவில்லை. நானும் நீரும் மைவிழியும் காஞ்சியில் சத்திரத்தில் மிக ரகசியமாகத்தான் தங்கினோம். அதை எப்படி ஸ்ரீராமபுண்ணிய வல்லவர் அறிந்து அங்கு வந்து நம்மை சிறை செய்தார் என்று பதிலுக்கு வினவினான் இந்திரவர்மன். அந்த நிலை வேறு. பலபத்ரன் சொற்களில் உஷ்ணம் துணித்தது. எந்த நிலையும் வேறல்ல. அறிவாளிகள் சம்பந்தப்படும் போது எப்படியும் எதிரியை குறைவாக மதிப்பிடுவது தவறு. இங்குள்ள நமது படையை சாளுக்கிய ஒற்றர்களும் கங்க நாட்டு ஒற்றர்களும் சதா கவனித்து வருகிறார்கள். மன்னர் கூறியபடி நம்மை விடுவித்தவர் ஸ்ரீ ராமபுண்ணிய வல்லவர் என்றால் நம்மை கடைசி வரை கவனிக்க அவர் ஏற்பாடு செய்யாமலும் இருக்க மாட்டார். வீரபாகுவின் ஓலை என்ன பயனை அளித்திருக்கிறது என்பதை உணர ஒற்றர்களை ஏவாமலும் இருக்க மாட்டார் என்று கூறினான் இந்திரவர்மன். அப்படியானால் உமது யோசனைதான் என்ன என்று வினவினான் மன்னன். இந்த படையெடுப்பை சற்று தாமதிப்பது நல்லது. நாம கங்கனை நோக்கி முன்னேறுவதை விட அவனையே முன்னேற விடுவதும் நல்லது. இடைக்காலத்தில் மன்னர் உத்தரவு கொடுத்தால் கங்க நாட்டின் விவகாரத்தை நானே சென்று கண்காணிக்கிறேன் என்றான் இந்திரவர்மன். பல்லவ மன்னன் இந்திரவர்மனை கூர்ந்து நோக்கினான். இந்திரவர்மரே, வேவு பார்ப்பது வேறு, போராடுவது வேறு. எதிரிகள் அறிவாளிகளாக இருக்கலாம். அதற்காக நமது படைபலத்தை குறைவாக மதிப்பிடுவது தவறு. தவிர போரில் எதிர்பாராத தாக்குதல்தான் பயனளிக்கும். நமது திட்டத்தை எதிரியை உணரவிட்டு பிறகு படைகளை நடத்துவது பெரிய நாசத்தை விளைவிக்கும். தவிர சதா எதிரிக்கு பயப்பட்டு பதுங்கியிருப்பதும் பல்லவர் வீரத்துக்கு சான்றாகாது. எப்படியும் படைகள் புறப்பட ஒரு வாரம் இருக்கிறது. அதற்குள் நீங்கள் பார்க்கிற வேவை பார்த்து விடுங்கள். ஒழுங்கான திட்டமான காரணங்கள் காட்டப்படுமானால் இந்த திட்டத்தை ஒத்தி போடுவோம். இல்லையேல் இன்றிலிருந்து 8வது நாள் நமது படைகள் வெளிந்தையை நோக்கி நகரும் என்று திட்டவட்டமாக கூறினான். அத்துடன் மந்திராலோசனை முடிந்துவிட்டதற்கு அறிகுறியாக தனது ஆசனத்திலிருந்து எழுந்திருக்கவும் செய்தான். பலபத்ரனும் மற்ற உபதளபதிகளும் மிகுந்த உற்சாகத்துடன் எழுந்தார்கள். அவர்கள் கண்கள் இந்திரவர்மனை இகழ்ச்சியுடன் நோக்கின. அவர்கள் கருத்துக்களை பற்றி சிறிதும் கவலைப்படாத இந்திரவர்மன் நேராக தனது கூடாரம் சென்று தனது ஒற்றர்களில் 4 அழைத்து கொண்டு அன்று இரவே புறப்பட்டான் கங்க நாட்டு தென் திசையை நோக்கி. இந்திரவர்மனும் மற்ற 4 பலவிதமான வேடங்களை போட்டுக்கொண்டு கங்க மன்னன் படைகள் குவிந்து கிடந்த இடத்திற்கு அருகில் இருந்த கிராமங்களில் மறைந்து அங்குமிங்குமாக விசாரித்தார்கள். ஆனால் கங்கன் படைகள் இருந்த இடத்தை விட்டு நகர்ந்ததாக தெரியாததால் 6வது நாள் இரவில் திரும்பவும் பல்லவன் பாசறையை அடைந்தார்கள். அடவியை அடைந்த இந்திரவர்மன் நேராக மன்னனிடம் சென்று கங்கன் படைகள் நகரவில்லை என்று அறிவித்தான். மன்னன் மெல்ல நகைத்தான். உடனிருந்த தளபதியும் உபதளபதிகளும் நகைத்தார்கள். ஆனால் இந்திரவர்மன் மனத்தில் மட்டும் ஏதோ ஒரு அவநம்பிக்கை இருந்து கொண்டே இருந்தது. அதை வெளிக்காட்டுவதில் பயனில்லை என்பதால் மேற்கொண்டு அவன் பதிலேதும் சொல்லாமல் மற்றவர்களின் இகழ்ச்சியையும் நகைப்பையும் பொறுத்து கொண்டான். மன்னனின் திட்டப்படி 8வது நாள் இரவில் பல்லவர் படை நகர்ந்தது விளிந்தையை நோக்கி. அங்கிருந்து விளிந்தை 2 பயணத்தில் இருந்தது. பயணம் முடிந்து காவிரி கரையை அடுத்திருந்த விளிந்தையை அடைந்தபோது இந்திரவர்மனை நோக்கி நகைத்த உபதளபதிகள் அதிர்ச்சி அடைந்தார்கள். பல்லவ படையை வரவேற்க பூவிக்ரமன் பெரும் படையுடன் விளிந்தையில் தயாராக காத்திருந்தான். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.